ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், முக்கியமான சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸில் வந்து எப்படி அதோடய ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணால் நமக்கு வந்து லாபம் வரும், ஸோ அது எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம சூஸ் பண்ண போகிறோம், ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு முக்கியமான தகவல்கள், நம்ம வந்து இப்போது லாஸ்ட் டேஸ் வந்து இங்கிலீஷில் வீடியோ போட்டிருந்தோம், பட் இனிமே வந்து நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மட்டும்தான் வரும், இங்கிலீஷ் வந்து இந்த வீடியோவில் வராது இந்த சேனலில். அதுக்கான செப்பரேட் சேனல் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அதில் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழில் மட்டும்தான் பேச போகிறோம், இங்கிலீஷில் வந்து எதுவும் பேச போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் நீ எல்லா டாப்பிக்கும் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வரலாம். நிறைய பேருக்கு வந்து ஆப்ஷன்ஸில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுன்னு நிறைய கன்ஃபியூஷன் வரும், என்ட்ராய்டேனாலும் சரி இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி. ஓகே, இதில் வந்து ரெண்டு விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னொரு வந்து ஸ்டாக்ஸில் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ரெண்டு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டாக்கோட ஆப்ஷன் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் அதிகம் தேவைப்படும். ஓகே, பட் ப்ரீமியம் வேலி வந்து கம்மியாக இருக்கும், பட் மார்ஜின் அதிகமாக தேவைப்படும். பட் நீங்கள் வந்து இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் அவ்வளோவா தேவைப்படாது, சரிங்களா? ஸோ இதுதான் மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட். வாலட்டைல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸில் வாலட்டில் அதிகம் எதிர்பார்க்கலாம், பட் ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து வாலட்டைல் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எப்போ வந்து ஸ்டாக்கில் வந்து வாலட்டைல் இருக்கும் அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட ரிசல்ட் வருது, இல்லை ஒரு மேக்ரோ நியூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஸோ அது மூலிமா நம்ம சம்பாதிக்கலாம். சில பேர் வந்து அதாவது ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, இப்போ வந்து ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறதுனா, அப்போ ரீசெண்டாக பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்தது. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை, சரிங்களா? ஏன் இல்லை அப்படின்னா, இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அவங்களுடைய மெயின் இன்கமே என்ன பண்ணனா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளை போய் ஒரு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை வந்து க்ரோமாலேயோ இல்லை வேறு ஒரு கம்பெனிலையோ போய் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கணும், இஎம்ஐயில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கணும், அப்போ வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து இல்லாத பட்சத்தில், அதாவது கோவிட் 19 சுச்சுவேஷனில் வந்து ஸோ இதெல்லாம் நடக்கலை, யாரும் போய் அவங்க புதுசாக பொருள் வாங்கலை செய்யலை அப்படிங்கும்போது அவங்களோட கம்பெனியோட ரெவன்யூ வந்து குறையும், குறையினால அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, நெகட்டிவில் தான் இருக்குன்னு ஒரு அசம்ஷன். ஸோ அதுதான் உண்மை. இப்போ ஐடி கம்பெனி ஸ்டாக்ஸ் ரிசல்ட்லாம் நல்லா வருது, காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து அவங்களுடைய போன் பில்டிங்கில் இப்போ வந்து அவங்க எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் தேவையில்லை, ஏசி ஓடணும் எதுவுமே இல்லை, ஸோ மெயின்டெனன்ஸ் ஓடுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஆஃபீஸில் வந்து 8 hours 9 hours தான் ஒர்க், பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்குங்கும்போது 12 hours அது தாண்டியும் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனா, ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்குது, ஐடி கம்பெனியோடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிட்டு தான் போயிட்டே இருக்குது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில். ஸோ அதாவது எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் வந்து டவுன் ஆனாலுமே ஐடி இண்டஸ்ட்ரி இந்த கோவிட் 19 சுச்சுவேஷனால் டவுன் ஆகலை, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ப்ரொடக்டிவிட்டி அவங்க அதிகமாக கொடுத்துருக்கு. அதனால தான் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அப்கமிங் ஹெச்சிஎல் ரிசல்ட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும், சரிங்களா? அப் ஸோ இந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வேணும். அப்போ இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து ஸ்டாக்கில் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்னா கண்டிப்பாக இது பாசிட்டிவ் வரும். ஸோ முத நாளே நம்ம வந்து இது வந்து இப்போ 100 rupees இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்துச்சுன்னா ஒரு 120 rupees 130 rupees போகணும், அப்போ அதுக்கு தேவையான கால் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரைட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து புட் கால் ரேஷியோ, சரிங்களா? அந்த புட் கால் ரேஷியோ பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த புட் கால் ரேஷியோ வந்து என்ன ஒரு அப்படி ஒரு மெயினான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஸ்டாக் மார்க்கெட்லனா, இது வந்து முக்கியமாக விஷயம் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ஐசி சைட்டில் உங்களுக்கு வந்து புட் கால் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து புட் கால் ரேஷியோட ரிப்போர்ட். அது வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம், கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா நிறைய பேர் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான
அவுட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவுட் த மணியில் வந்து நிறைய பேர் வந்து உள்ள என்ட்ரா இருக்கலாம். கிரெடிட் ஒன்றா இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணி புட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது நடக்குது. மோஸ்ட்லி எல்லாமே லெஸ் தென் ஒன்று தான் இருக்குது. இண்டெக்ஸ் ஆப்ஷன் லெஸ் தென் ஒன், ஸ்டாக் ஆப்ஷன் லெஸ் தென் ஒன், ஃபியூச்சர் ஆப்ஷனும் லெஸ் தென் ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து மேலே போகணும், நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கால் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, இந்த புட் கால் ரேஷியோ, அப்புறம் வந்து அந்த இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி அப்படின்னு என்னென்னா, ஒரு ஸ்டாக்கோடைய வாலட்டாலிட்டி வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது. சரிங்களா, இப்போ வந்து இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி வந்து ஒரு ஒரு ஸ்டாக் ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வருதுன்னா வாலட்டாலிட்டி அதிகமாகும். அதிகமாகிட்டு அது என்ன ஒரு சச்சின் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம், அந்த வாலட்டைல் ஒரு சச்சின் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணால் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். சரிங்களா, இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி லோ இருந்துச்சுன்னா நிறைய பேர் உள்ளே என்ட்ரு ஆவாங்க, இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி வந்து அதிகமாகச்சு நிறைய பேர் வந்து செல் பண்ண வருவாங்க. சரிங்களா, சரி இப்போ நம்ம வந்து இந்த புட் கால் ரேஷியோ வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னு விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ் போகலாம். நிஃப்டி ஃபிஃப்டியோட டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸில் போயிட்டு அந்த கால்குலேட்டர் நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். அதாவது என்ன பண்ணணும்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கியா, இதுதான் கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணனா, புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் ஒன்று வருதா இல்லை கிரேட்டர் தென் ஒன்றா வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா லெஸ் தென் ஒன்றா மார்க்கெட் மேலே போகுது. ஸோ நிறைய மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இது அவுட் த மணி, கால் ஆப்ஷனோட இந்த ஒய்க்கில் இருக்கல இதை கால் ஆப்ஷனோட அவுட் த மணி. அதாவது உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், அது மூணு செக்மெண்ட் இருக்குது. அதாவது அட் த மணி, இந்த மணி, அவுட் த மணி. அதாவது வந்து இப்போ 9000 இப்போ 11,930 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 11,930 சரிங்களா. ஸோ அட் த மணிங்கும்போது 11,900 அதுதான் அட் த மணி லெவல். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம், அதாவது லெஸ் தென் 11,900 கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா இந்த மணின்னு சொல்லுவோம். இந்த மணியில் எப்பவுமே ப்ரீமியம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும், ப்ரீமியம் வேல்யூ. பட் இந்த 11,900 மேலே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அவுட் த மணி. இந்த அவுட் த மணி என்ன பண்ணால், எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து இது வந்து ஜீரோ ஆயிரும். எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு அவுட் த மணி வந்து ஜீரோ ஆயிரும். ஏன்னா அதோடைய என்ன சொல்ல தீட்டா வேலின்னு சொல்லுவாங்க, தீட்டா வேலி வந்து ஜீரோ ஆயிரும். சரிங்களா, அதே இது புட் ஆப்ஷனில் வந்து என்ன பண்ணால், இப்போ கரண்ட் வந்து 11,900 இருக்குது. ஸோ இதுதான் அட் த மணி. இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல இதுதான் வந்து அவுட் த மணி. இந்த கிரீன் எல்லோ கலர் இருக்குல்ல இதெல்லாம் வந்து இந்த மணி. ஸோ இந்த மணியில் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும், அவுட் த மணியில் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும் லெஸ் தென் ஒன்னா கிரேட்டர் தென் ஒன்னுன்னு. இப்போ வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணால், சென்சிபிளோட டைஅப் வச்சுருக்காங்க. ஸோ சென்சிபிளோட டைஅப் வச்சுட்டனாலே உங்களுக்கு வந்து இது நாட் இது வந்து என்டையர் அந்த அந்த வீக்கு உண்டான எக்ஸ்பைரி புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வீக் வந்து நெக்ஸ்ட் வீக் 29 அக்டோபர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பட் 5th நவம்பர் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும், கிரேட்டர் தென் ஒன்னா லெஸ் தென் ஒன்னா கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுன்னா, சென்சிபிள்னு ஒரு ஆப் இருக்குது, நான் நிறைய வீடியோ கூட போட்டிருப்பேன். அவங்க வந்து நிறைய பிளாட்ஃபார்மோட டைஅப் வச்சுருக்காங்க. இப்போ ஜீரோதோ, இப்போ அலைஸ் ப்ளூ, ஃபைவ் பைசா, அதுமாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், நாங்கள் அதுக்கு ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு. இது ஜீரோ தான், ஜீரோ தான் நம்ம நிஃப்டி நிஃப்டி பேங்க்ஸ் இந்த இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் மோஸ்ட் இண்டெக்ஸில் நிறைய பேர் ஆப்ஷன்ல ட்ரைட் பண்ணுவோம். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆப்ஷன் சேஞ்ச் வருதா, இந்த ஆப்ஷன் சேஞ்சில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா, இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிடும் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி எவ்வளோ தூரம் இருக்குங்க விஷயத்தை வந்து சொல்லிடும். அதை பிசிஆர் புட்கால் ரேஷியோ, புட்கால் ரேஷியோ பார்க்கும், அதாவது வந்து இதுதான் புட்கால் ரேஷியோ 1.1 ஸோ கிரேட்டர் தென் ஒன்றாக இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் ஒன்றாக இருக்கும்போது என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் வந்து கீழே போகும் தான் எதிர்பார்க்க எதிர்பார்க்குறோம். மேக்ஸிமம் பெயின் வந்து 11,800. ஸோ மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி, இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி பாருங்க 16.3 இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடும். புட்கால் ரேஷியோ வந்து 1.1 இருக்குது, மேக்ஸிமம் பெயின் ஸோ மார்க்கெட் எதிர்பார்க்குறது 11,800 வரும்னு எதிர்பார்க்குறாங்க 29th அக்டோபர். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டியில் வந்து புட்கால் ரேட்ஸ் 0.8 இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டி மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷனில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய அவுட் த மணியில் வந்து இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி 32.3 இருக்குது. மேக்ஸிமம் பெயின் வந்து 24,200 அதுக்கு அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும் எதிர்பார்க்குறாங்க மேக்ஸிமம் பெயின். ஸோ ஓப்பனர்ஸ் அதிகமாக இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் பார்த்துடலாம். 24,200 பேங்க் நிஃப்டி 24,200. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது? 24,200 இது 23,000 இருக்குது. ஆக்சுவலி 24,500 நிறைய ஓப்பனர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. சரிங்களா, புட் ஆப்ஷன்ஸில் வந்து 24,000 தான் ஓப்பன் இண்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஓப்பன் இண்ட்ரெஸ்ட் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறேன். இந்த ரிப்போர்ட் வச்சே வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எப்படின்னா எங்கே வந்து ஓப்பன் இண்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுதான் வந்து இப்போ கால் ஆப்ஷனில் வந்து எங்கே ஓப்பன் இண்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற பாருங்கள், அதுதான் வந்து ரெசிஸ்டன்ட். எங்கே வந்து புட் ஆப்ஷனில் ஓப்பன் இண்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்களோ அதுதான் சப்போர்ட். சரிங்களா, ஸோ இது வந்து இங்கே இதை வச்சு நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த ரெண்டு ஜோனையும் நம்ம இதை மூலமாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு திங் இதில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா புட்கால் ரேஷியோ பாருங்கள். புட்கால் ரேஷியோ எந்த நிலை எந்த ஸ்டேஜில் இருக்குது, லெஸ் தென் ஒன்னா கிரேட்டர் தென் ஒன்னா இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த ரெண்டு விஷயம் பார்த்தாச்சு, புட்கால் ரேஷியோ பார்த்தாச்சு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு விஷயம் பார்த்தாச்சு, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த ரிப்போர்ட் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ மூணு விஷயத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நாலாவது என்ன பண்ண போகிறோன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். புல்லிஷ் ட்ரெண்டா இல்லை பியரிஷ் ட்ரெண்டா. ஸோ அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதிர கால் ஆப்ஷன்லையோ இல்லை புட் ஆப்ஷன்லையோ, பட் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுவாங்க. சரிங்களா, புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ மார்க்கெட் கீழே டவுன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நடக்கும். அந்த ரைட்டர்ஸில் என்ன பண்ணும், அவங்க வேலையை என்ன பண்ணணும்னா செல் பண்ணுறது தான் அவங்களோட வேலையை. இந்த எக்ஸ்பிரி அன்றைக்கி வந்து அவுட் த மணி 0 ஆயிரும், பட் மார்ஜின் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் ஆப்ஷன் ரைட் பண்ணுறதுக்கு, அதாவது செல் பண்ணுறதுக்கு. அவுட் த மணி வந்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கி 0 ஆயிரும், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் செல் தான் பண்ணுவாங்க. சப்போஸ் மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்குன்னு புட் ஆப்ஷனுடைய அவுட் த மணியில் என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். அதனால் மார்க்கெட் மேலே போகும்போது புட் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க, மார்க்கெட் கீழே இறங்கும்போது நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து மூணு கேட்டகரி ஆஃப் இருக்குது, இந்த மணி அது அடுத்த மணி, இந்த மணி அவுட் த மணின்ட்டு. நம்ம வந்து ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணும்போது ஒரே இதில் போகக்கூடாது. நம்ம வந்து இப்போது நிறைய அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க வந்து ஆப்ஷனை ரைட் பண்ணுவாங்க. நம் சில ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக மார்க்கெட் எந்த ட்ரெண்டை நோக்கி போதோ, நிஃப்டி எந்த ட்ரெண்டை நோக்கி போதோ அதை நோக்கி இருக்க கால் ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ், அது நிறைய பேர் ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த கார்ப்பரேட் ரிசல்ட் வரும்போது அதுக்கு முதல் நாளே அது ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க, இந்த மார்க்கெட் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ரிசல்ட் வந்து நல்லா வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு புட்கால் ரேஷியோ பார்த்துக்கோங்க, வாலட்டைல் எங்கே இருக்குது அதிகமாக இருக்கும் பாருங்கள், இம்ப்ளைடு வாலட்டாலி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வாலட்டைல் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா, அது மாதிரி வந்து அந்த இடத்துலலாம் வந்து என்ன எங்கே வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க. இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்கே வந்து இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கோ அங்கே வந்து எல்லாருமே பை பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், எங்கே வந்து இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஓவர் பாட் ஆகிருக்கும், இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஓவர் பாட் ஆகிருக்கு, நிறைய பேர் செல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னொன்று மார்க்கெட் ட்ரெண்டு. ஸோ நம்ம புட்கால் ரேஷியோ பார்க்கணும், சப்போர்ட் ரெசிடென்ஸ் பார்க்கணும், ஓப்பனர்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கணும், இம்ப்ளைடு வாலட்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டு. இது அஞ்சுமே நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோன்னா ஆப்ஷன்ஸில் நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம். சரிங்களா, அதுமாதிரி கார்ப்பரேட் ரிசல்ட் வரும்போது அதை பேஸ் பண்ணி பக்கவாக வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ரேஸ் அதிகமாக இருக்குது பார்த்து ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு எதாவது கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ்க்கான பார்க்கலாமா?
நம்ம பார்த்துடலாம். கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிசல்ட் நாளைக்கு எந்த கம்பெனி இருக்குங்கிற விஷயத்தும் பார்த்துடலாம். நாளைக்கு கார்ப்பரேட் ரிசல்ட் ஓகே, நம்ம வந்து மணி கண்ட்ரோலில் பார்ப்போம். மணி கண்ட்ரோலில் பார்த்தோன்னா கொஞ்சம் கார்ப்பரேட் ரிசல்ட் எங்கே இருக்குங்கிற விஷயத்துக்கு ஈஸியாக இதில் என்ஐசி சைட்லாம் பார்க்கலாம். பட் இங்கே நம்ம பார்த்துலாம் கார்ப்பரேட் ரிசல்ட் எப்படி இருக்குங்க விஷயத்த, நாளைக்கு எதாவது கார்ப்பரேட் ரிசல்ட் இருக்கான்ட்டு. கார்ப்பரேட் ரிசல்ட் டுமாரோ 26th. ஓகே, நாளைக்கு 26th கோட்டக் மஹிந்திரா பேங்கோட கார்ப்பரேட் ரிசல்ட், முக்கியமான கம்பெனி. ஸோ பேங்க் நிஃப்டியோடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் கோடக் மஹிந்திரா பேங்க். இதோடைய ஆல்ரெடி 10% டவுனாகிருக்கு வெள்ளிக்கிழமை. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, டோரன்ட் ஃபார்மா, மகேந்திரா மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இப்போ வந்து மகேந்திரா மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்க்கலாம். என்ன கோடக் இதெல்லாம் பேங்கிங் ரிலேட்டடாக, ஃபார்மா கண்டிப்பாக ஃபார்மா வந்து பாசிட்டிவாக இருக்கும். மகேந்திரா மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்க்கலாம். ஏன் நான் வந்து மகேந்திரா மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் எடுக்க சொல்கிறேன்னா, எல்லா ஃபினான்ஷியல் இப்போ வந்து எல்லா ஃபினான்ஷியல் சர்வீஸுமே கொஞ்சம் டவுன் தான் இருக்குது. அதனால் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கே ஓப்பன் அட்ரஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அதை காமிக்கிறேன். மகேந்திரா மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ். சரி, இப்போ வந்து ஆப்ஷன் செயின்க்கு நம்ம போகலாம். இப்போ வந்து 135 ரூபாயில் இருக்குது, 29ஆம் தேதி எக்ஸ்பைரி. 135 ரூபாயில் இருக்குது, 135 ரூபா வந்து அட் த மணி, சரிங்களா. 135 ரூபாயில் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க, 140 ரூபாவில் அதிகமாக இருக்காங்க. 140 ரூபாவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இம்ப்ளாய்டு வாலட்டாலிட்டி எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. 61 இருக்குது, 62 இம்ப்ளாய்டு வாலெட் அதிகமாக இருக்குது, சரிங்களா. சரி, இங்கே வந்து இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாமா, கால்குலேஷன் பண்ணலாம். நம்ம புட்கால் ரேஷியோ பார்க்கலாம், மேலே போவோமா கீழே போவோமா எப்படி இருக்குன்னு விஷயத்தை பார்க்கலாம். 1,34,040, 31,34,040 டிவைடட் பை 7,308,168, 73,8,168. ஸோ இது வந்து லெஸ் தேன் 1 இருக்குது. லெஸ் தேன் 1னால் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரெடிக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள், இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இங்கே இருக்குன்னு 750,000 இருக்குது. இங்கே பார்த்தீங்களா 16,105,000 பேர் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 7,50,000 பேர் தான் அப்படிங்கும் போது எங்கே அதிகமாக இருக்கான் பார்த்தீங்களா, கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்கா. ஸோ மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க, சரிங்களா. புட் ஆப்ஷன்ல வந்து அவ்வளோ தூரம் இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது 140 ரூபா, 140 ரூபா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ் எங்கே இருக்குது, 120 ரூபாய்க்கு வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. இதோடைய வேல்யூ வந்து 0.6, ஒரு லாட்டோட வேல்யூ வந்து 0.6 இருக்குது. இங்கே வந்து 140 ரூபாவில் என்ன இருக்குது, 140 ரூபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். 140 ரூபா எங்களுக்கு ஓகே, 2 ரூபா 20 பைசா, 2 ரூபா 20 பைசா இருக்குது. பட் இம்ப்ளாய்டு வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் நாளைக்கு மஹிந்திரா ஃபினான்ஸு. இது வந்து நமக்கு எப்படி வரும் விஷயத்தை நம்ம வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், அதுதான் மெயின் அவர். ஸோ மஹிந்திரா ஃபினான்ஸ் வந்து என்னை பொறுத்தளவு நாளைக்கு வந்து பாருங்கள், என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து நாளைக்கு ரிசல்ட் நெகட்டிவாக தான் இருக்கணும். மஹிந்திரா வந்து கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக தான் இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் புதுசாக வந்து பொருள் எதுவுமே வாங்கலை. இப்போ மஹிந்திரா டிராக்டர் வாங்குறானா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது, வேறு ஏதாவது வெஹிக்கிள் வாங்குறா ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது. இப்போ நிறைய புதுசாக வந்து எந்த ஒரு ஆட்டோ இண்டஸ்ட்ரியும் பெருசாக க்ரூம் ஆகலை, சரிங்களா, க்ரோத் ஆகலை. அதனால் வந்து நிறைய பேர் புதுசாக எதுவும் வாங்குறதில்ல. கண்டிப்பாக அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் நெகட்டிவாக தான் இருக்கணும். என்னுடைய ப்ரொடிக்ஷன் நாளைக்கு மார்க்கெட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு விஷயத்தை பாருங்கள்.
அப்படி நீங்கும் போது மார்க்கெட் 335 ரூபாய் இருக்குது, அட் த மாதிரி 135 ரூபாய் இருக்குது, மேபி அது அதுக்கு 120 ரூபா 120 ரூபாய் கூட போகலாம். ஏன்னா அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, 0.45, அது ப்ரைஸ் வந்து 0.6 இருக்குது. ஓகே, இங்கே பார்த்து பிட் குவான்டிட்டி எவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இங்கே தான் இருக்குது, 120 ரூபா. ஸோ 120 ரூபா மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு நீங்களும் பாருங்கள் ரிசல்ட் வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வர வாரங்களில் எக்ஸ்பிரடி. ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம், ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி அப்கமிங் நிறைய வீடியோஸ் வரும், இனிமேல் ஃபுல் தமிழில் தான் அந்த சேனல் நம்ம போட போகிறோம். அதனால் நாளைக்கு நல்லபடியாக ட்ரை பண்ணி நல்லா லாபம் சம்பாதிங்க. நன்றி.